Welcome back to my channel. Yeah, it's Manju. So, iniki vande leg gloss oda review plus vande Koji Glow Gold Cream solli onnu irukku. So, adoda review dhaan paakaporam. So, vaanga video ku pola. Adukku munnaadi nama channel idhu varaikku neenga subscribe pannaama irundhinga subscribe pannikonga. Appadiye marakkama bell icon ayum press pannikonga. So, video ku poradhukku munnaadi oru vishayam. So, na inna oru 2 weeks la irundhu 3 weeks ku la India vande vandruven. Vandhadhukku apprama vande nariya products vande vaangi use panni review polalaan iruken. So, nariya best products nariya review la ketirundhinga. So, andha products எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ போடலான் இருக்கேன் பிளஸ் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸோட ஃபீட்பேக் அதுக்கப்புறமா வந்து நம்ம யூஸ் பண்ணுற நார்மலாக யூஸ் பண்ணுற இயர்ரிங்ஸ் செட்ஸ் நெக் செட் இதெல்லாம் வந்து எனக்கே ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அங்கேருந்து வரும்போது நான் 30 kg மட்டும் தான் கொண்டு வர முடிஞ்சுது அதுக்கு மேலே என்னால் கொண்டு வர முடியல அதனால் நான் நிறைய ட்ரெஸ்ஸஸே கொண்டு வரல ஸோ எனக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் மட்டும் தான் நான் கொண்டு வந்தேன் ஸோ இப்போ நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ நிறைய பியூட்டி ரிலேட்டட் ரிவ்யூஸு அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு இயரிங்ஸு இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் வீடியோஸ்க்கெலாம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ எலெக்ட்ரோ சோப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து குல்டோதைன் அதுக்கப்புறமா வைட்டமின் இ வைட்டமின் சி ஆர்புடைன் அதுக்கப்புறமா வந்து லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்டு கோஜிக் ஆசிட் இந்த மாதிரி தான் வந்து இன்க்ரீடியன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இன்க்ரீடியண்டில் வந்து குளோட்டதைன் அதுக்கப்புறம் விட்டமின் சி விட்டமின் இ தான் வந்து இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் இதில் கோஜிக் ஆசிடும் இருக்குது ப்ளஸ் வந்து கோஜிக் ஆசிட் வந்து இதில் பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணலை ஆனால் வந்து இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா 3 தான் ஸோ கோஜிக் ஆசிட் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் கிடையாது மேபி வந்து இது மெயின் இன்க்ரீடியன்ட் இல்லாதனால பர்சன்டேஜ் வைஸ் வந்து கோஜிக் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த சோப்பை வந்து நீங்கள் கை காலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சோப் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து நிறைய ரேஷஸ் மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் டாக் ஸ்பாட் இருக்கும் ஸோ இதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் காலில் வந்து இல்லைன்னா கையிலையோ வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அலர்ஜி எதுவும் ஆகலைன்னா அதுக்கப்புறமா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபேஸில் மட்டும் சோப் எப்பயுமே ஃபேஸில் சோப் யூஸ் பண்ணாதீங்க ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் சோப் வந்து நம்ம ஃபேஸ்க்கு எப்பயுமே செட் ஆகாது நிறைய ட்ரை ஆக்கி விட்டுடும் தேவையில்லாத சைட் எஃபெக்ட் தான் கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த சோப் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த சோப் யூஸ் பண்ணலாம் பட் வந்து ரொம்ப அப்படியே கண்டினியூவாலாம் யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸோ உங்கள் கலர் வந்து குறையாமல் இருக்கிறதுக்கு நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஜூஸ் குடிக்கிறது தண்ணி அதிகமாக குடிக்கிறது அப்புறம் வெஜிடேபிள்ஸ் நிறைய சாப்பிட்றது நிறைய வந்து ஃபேஸ் பேக் ஃபேஸ் பேக் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணாமல் உங்களுடைய கைக்கு ஒரு பேக்கு காலுக்கு உங்கள் கைக்கு காலுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேக் போட்டு வாரத்தில் 2 தடவையாச்சும் பேக் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்படி மெயின்டைன் பண்ண மட்டும் தான் மெயின்டைன் பண்ண முடியும் ப்ளஸ் வந்து நீங்கள் பாடி லோஷன் யூஸ் பண்ணும்போது அதில் எஸ்பிஎஃப் கண்டென்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா எஸ்பிஎஃப் பாடி லோஷன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு டேன் ஆகாமல் இருக்கும் ஸோ இப்படிலாம் இருந்தால் தான் மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இந்த சோப் ஓகே கோஜிக் க்ளோ கோல்ட் க்ரீம் வந்து இதோட இன்க்ரீடியன்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்புடைன் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து கோஜிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க ஸோ கோஜிக் ஆசிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் ஏன்னா வந்து நம்மளுக்கு நேம்லேயே தெரியுது கோஜிக் தான் கொடுத்துருக்காங்க ஸோ கோஜிக்கோட பர்சன்டேஜ் இதில் மென்ஷன் பண்ணவே இல்லை அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இதில் மேபி 1.5 மேலே யூஸ் பண்ணியிருக்கலாம் 2%லாம் யூஸ் பண்ணியிருந்தா இதுக்கு வந்து சைட் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒன் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் வந்து டேர்ன் ஆகிறது அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிறத விட ரொம்ப டார்க் ஆகிறது இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக வரும் இன்க்ளூடிங் ரேஷஸும் வரும் ஸோ இந்த மாதிரி 5% கொடுக்கல ஸோ 1.5 மேலே இருந்தாலே நம்மளுக்கு கண்டிப்பாக சைட் எஃபெக்ட் இருக்கும் ஸோ இந்த க்ரீமை வந்து என்டையர் ஃபேஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க இல்லை பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து இது வேண்டாம் இதை வந்து விட்டுருங்க இந்த க்ரீமை வந்து நீங்கள் வெறும் பிக்மெண்டேஷனுக்காகவும் டாக் ஸ்பாட்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ரெகுலராக பிக்மெண்டேஷனுக்கே யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுற ஸ்டேஜ் கண்டிப்பாக வரும் அந்த டைமில் வந்து திருப்பி உங்களுக்கு பிக்மெண்டேஷன் வரக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் வாரத்தில் 1 நாள் 2 நாள் கொடுக்கோங்க ஏன்னா அடிக்ட் ஆகிடாதீங்க அடிக்ட் ஆகிட்டா தான் நம்ம ஃபேஸ்க்கு வந்து எல்லா சைட் எஃபெக்ட்டுமே வரும்
சோ இதுதான் வந்து இந்த க்ரீமோட ரிவ்யூ நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் லைட் இன்ஸ்டா அப்படினு சொல்லி ஒரு க்ரீமோட ரிவ்யூ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ அந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் அது ஸ்டெராய்ட் ஃப்ரீ பாரபன் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ தான் பட் நான் வந்து இன்கிரிடியன்ட்டோ நிறைய செக் பண்ணி பார்த்தேன் அதுல வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்க மாதிரி எந்த இன்கிரிடியன்ட்டோ இல்ல இருந்தாலும் என்னன்னா அதோட மோஸ்ட் ஆஃப் ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னா ரொம்ப வொர்ஸ்ட் அது யூஸ் பண்ணும்போதே ஃபேஸ் ரொம்ப Black ஆகிடுன்ற மாதிரி தான் சொல்றாங்க சோ ஸ்கின் லைட் பிராண்ட பொறுத்த வரைக்கும் நம்பவே நம்பாதீங்க மேபி அவங்க ஹைட்ரோக்யூன் அதை யூஸ் பண்ணிருக்கலாம் எனக்கு ஒயிட் ஆகணும்னு சொல்லி இந்த இன்கிரிடியன்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ என்ன கேட்டிங்கன்னா ஸ்கின் லைட் பிராண்டே வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க அது பிராண்டவே வேண்டாம் அந்த பிராண்ட் எங்க பார்த்தாலும் யூஸ் பண்ணாதீங்க அதுல என்ன இன்கிரிடியன்ட் இருந்தாலும் பரவாயில்ல அந்த பிராண்டே நீங்க யூஸ் பண்ணாதீங்க சோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க